இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அலஸ்டோரில் 100 ஆண்டு காலம் வரலாற்று பெருமை வாய்ந்த ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயம் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என அதன் பராமரிப்பாளர் கோரிக்கை விடுத்த போதிலும் அந்த ஆலயம் இன்று உடைக்கப்பட்டது. நேற்று நள்ளிரவு பிறகு அலஸ்டோரை சேர்ந்த சுமார் 200 நகரமன்ற கழக அதிகாரிகள் அந்த ஆலயத்தை தகர்த்தெறிந்தனர். மரத்தடியில் வீற்றிருந்த ஸ்ரீ மதுரை வீரர் ஆலயம் விடியற் காலை 2 மணி அளவில் தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டது. ஆலயம் இருந்த இடத்திலிருந்து போலீஸ்காரர்களால் தாம் வெளியேற்றப்பட்டதாக ஆலய பராமரிப்பாளரான ஸ்ரீ விஜய் மோகன் தெரிவித்தார். இந்த ஆலயம் சட்டவிரோத சாலை ரிசர்வ் நிலத்தில் கட்டப்பட்டிருப்பதால் போக்குவரத்திற்கு தொந்தரவாக இருப்பதாக கூறி அந்த ஆலயத்தை அகற்றும்படி சில வாரங்களுக்கு முன் நகரக்கழகம் கடிதம் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இந்த ஆலயம் உடைக்கப்பட்டது தொடர்பில் போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளதாக விஜய் மோகன் கூறினார். நேற்று ராத்திரி வந்து ஒரு மணி சொச்சம் நாங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம் கோயிலில். எனக்கு ஒரு சந்தேகம் தான் கோயில் என்னமோ நடக்க போகுதுன்னு. ஸோ திடீர்னு வந்து நிறைய போலீஸ்காரங்க வந்தாங்க. எப்படியும் ஒரு 100-200 பேர்கிட்ட இருப்பாங்க. வந்துட்டு என்னோடய காடி நான் கோயில் மணிக்கே போட்டிருந்ததுனால அந்த காடியெல்லாம் நிப்பாட்டி என்னையும் கையில் பிடிச்சி இழுத்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னை ஐசிலாம் எடுத்துகிட்டு ஃபோன்லாம் இது பண்ணிவிட்டு பின்னால் கேடிஎம் கிட்டே கொண்டு போயிட்டாங்க. காடியெல்லாம் நவுத்தி ஏன் என்ன ஒன்றும் செய்யக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நான் ஒண்டி அப்படியே வந்து நான் ஒரு ஆள் கடிச்சிட்டேன். அவர் வந்து எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவரும் வந்தார். அவரையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் அவர் சத்தம் போடும்போது கையெல்லாம் பிடிச்சிட்டு பிடிச்சி வச்சுட்டாங்க. நேற்று ராத்திரி இந்த கோயிலை உடைச்சிட்டாங்க. நான் எவ்வளோ சொல்ல இந்த சிலையை எடுக்கிறதுக்கு கேட்கும் போது கூட அவங்க கேட்கல. முடியாது, ஒன்றுமே நீங்கள் செய்யக்கூடாதுன்னு என்னை அங்கேயும் பிடிச்சி என் 10 பேர் போலீஸ்காரங்க என்னை சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் கிறித்தவ போலீஸ் பால அலோஸ்தான் தான் என் பக்கத்துலேயே நின்றார். ஸோ ஃபோன் அறவே பாய்க்க விடலை. ஸோ அந்த நேரத்தில் வந்து தான் இந்த கோயிலை எல்லாத்தையும் உடைச்சாங்க. ஒரு கேஸை வர வச்சு முதல்ல அந்த குதிரையெல்லாம் எடுத்துகிட்டு பண்டாரன் திடீர்னு 2 லோரி வந்துச்சு. 2 குதிரையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேஸ் வச்சு அப்படியே கோயிலை தள்ளிட்டாங்க. இவன் நான் அந்த சிலையை கேட்கும் போது கூட அவங்க கொடுக்கல. நான் எத்தனையோ தரம் கேட்டேன், அந்த சிலையை கொடுக்கறதுக்கு என்னை கிட்டே வர விடலை. அந்த சிலையை சேர்த்து உடைச்சிட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக கேஸ் வச்சு தள்ளிட்டாங்க. நம்மளோட நிலைமையை பாருங்க, எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு ஒண்ணுமே இதுக்கு மேல இல்லை. இந்த மலேசியாவில் ரோஹிங்காக்காரனோட கேவலமா போயிட்டோம். நம்ம ரோஹிங்காக்காரனுக்காவது இங்கே லங்கா வீலெல்லாம் இடம் கொடுத்துருக்கான். பெரிய பெரிய இடம், நம்மளுக்கு ஒரு சின்ன சாமி கும்பிட்ற இடம் தான். அதை நேற்று வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரி நம்மளை நடத்தினானுங்க. ராத்திரி 1 மணி சொச்சத்துக்கு வந்து இந்த கோயிலை உடைக்கணும் அவசியம் இல்லை. நான் ஸ்டேவோட எடுத்துட்டேன், ஸ்டேவோட எல்லாம் கொடுத்துட்டேன், எல்லாமே நான் இது பண்ணியாச்சு. இப்போ இன்னும் என்னென்ன செய்யணும், எவ்வளோ போராடியாச்சு, எல்லாம் போராட்டத்தையும் முடிச்சுட்டு எவ்வளோ நம்ம செஞ்சோம் இந்த நிலைமை. இதுதான் தமிழர்களுக்கு வர்ற நிலைமையா. இது எல்லாரும் நம்ம மக்கள் தான், எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. இவங்க இந்த கோயிலை நான் கட்டி பாதுகாத்துக்கிட்டாலும் எல்லாரும் சேர்ந்து தான் சாமி கும்பிட்டாங்க. இன்னைக்கு 100 வருஷத்துக்கு ஒரு 70 வருஷம் மேலே உள்ள கோயில். 1942 அந்த சிப்ளம் மருடே காலேன்னு இது இருக்கு. இந்த கோயில் இருக்கிறது அந்த பிளான்லயும் இருக்குது. இது வந்து ஜபத்தா நூக்கோர்லையும் இருக்குது. இது எல்லாம் நம்ம கன்ஃபார்மா வச்சிருக்கோம். ஒண்ணுமே இல்லாம என்ன இந்த கோயில ரெஜிஸ்டர் பண்ண, ஒரு சின்ன கோயில் சார், சாமி கும்பிடுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அவசியம் இல்ல. சாமி தானே கும்பிடுறோம். நம்ம என்ன குடிச்சிட்டு ஆடுறோமா, சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறோமா, இல்லையே, எல்லாரும் சாமி கும்பிடுறோம். நம்ம எத்தனையோ காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. இந்த இடத்துல எல்லாம் இருந்து எத்தனையோ மரண இதெல்லாம் போய் செத்து போயிருக்காங்க. அவங்க எல்லாம் கும்பிட சாமி இப்படி இந்த நிலைமை நம்மளால காப்பாத்த முடியாம போகுது. இன்னமும் பாஸ் கவர்மெண்ட் பாஸ் கவர்மெண்ட்றாங்க. இஸ்லாம் கவர்மெண்ட் வந்துச்சு, என்ன செஞ்சிச்சு, எத்தனை வாரத்திலேயே முடிச்சுனா. இந்த மாதிரி கவர்மெண்ட் தான் நம்ம நம்பி வாழ்றதா, இல்ல இருக்க பிஎம் தெரியாம தான் இருந்தாரு. பிஎம் என்ன செஞ்சாரு, இருக்கிறது பூரா பாலிமனை கண்டுபிடிக்கிறது, பாலிமனை பாக்குறது இதுதான் இருக்காங்க. மக்கள் என்ன செய்யற, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம நிலைமை இதுதான் நிலைமையா. என் பக்கத்துல இருக்க எல்லாருமே இப்ப கொதிச்சு போயிருக்காங்க. அவங்கள்ட்டையும் கேளுங்க, அவங்களோட மனதையே சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அதாவது இந்த சமுதாயம் வந்து இந்த இந்திய சமுதாயம் 60 வருஷ காலமா இந்த நாட்டுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து ஒவ்வொரு ஓட்டம் நம்ம இந்த நாடு நல்லா இருக்கணும்னு செஞ்சோங்க. ஆனா அவனுக்கு நேற்று நடந்துகிட்ட ஒரு விதம், இந்த பாஸ் கவர்மெண்ட் வந்து
உண்மையிலேயே ஒரு மட்டமா ஒரு கேவலத்தனமா நம்மள நடத்தினாங்க. உங்களுக்கு தெரியுமா, அஞ்சு இடத்துல பத்து பத்து போலீஸ்காரர் நம்மள ஒரு நாய் மாதிரி நடத்தி இந்த கோயில உடைச்சிருக்காங்க, கோயில நடத்திருக்காங்க. ஒரு ஆளை வந்துட்டு உள்ள விடாம எங்களோட சிலையை தொடாம சூளத்தை எடுக்காம இந்த மாதிரி செஞ்ச ஒரு கவர்மெண்ட் வந்து என்னங்க கவர்மெண்ட்? இது வந்து தான் ஸ்ரீ மொஹிடீன் யாசின், அதாவது நம்ம நாட்டு பிரதமருக்கு இந்த பிரச்சனை போய் இதுக்கு ஒரு முடிவு காணணும்னு நான் வேண்டிக் கொள்றேன். இது வந்து இந்த கிட்டா ஸ்டேட், நாங்க வந்து அறுபது வருஷம் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு கோயில உடைக்கிறதா அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு, அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அப்பனா இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு அவங்க கேவலமா நினைக்கிறாங்கன்னு இதுல நம்மளுக்கு தெரியுது. இந்த ஆட்சிக்குழு, இந்த ஆட்சிக்குழு வர்றதுக்கு நாங்களும் வேலை செஞ்சோம். ஒவ்வொரு ஆட்சிக்குழுவுக்கும் நாங்க ஆதரவு, நாங்க எல்லாமே பொங்குண்டி, நாங்க எல்லாமே ஓட்டாளர், வெறும் கோசா பயணங்கள் இல்ல. அப்ப இந்திய சமுதாயத்துக்கு இந்த நாட்டுல என்ன மரியாதை இருக்கு? பிரதமர் வந்து நாட்டின் பிரதமரு, மாயிக்காவின் தலைவர்கள் எல்லாமே உள்கொண்டு இதுல வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த கோயில் இந்த இடத்துல திருப்பி இல்லையோ, ஆனா இந்த கோயில் எங்களுக்கு வேணும். ஆனா அராஜகமாக, அதாவது ஒரு ஒரு கேவலத்தனமான ஒரு செஞ்சு அவனுக்கு காரியம் செஞ்சதுக்கு பதில் சொல்லி ஆகணும். பிரதமருக்கு இது போகணும், துணை பிரதமர், பிரதமர் எல்லாருக்கும் போகணும். நன்றி, வணக்கம். இந்த ஆலயம் வந்து பல வருடங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆலய தலைவர் திரு மோகன் அவர் தான் அந்த ஆலயத்தை வந்து பாதுகாத்திருந்தாரு. பழைய பல முயற்சிகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்துகிட்ட நேரத்துல, அந்த நேரத்தை முயற்சி இருந்திருக்காங்க, எப்படி தற்காக்க வேண்டும் அந்த முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு நேரத்துல வந்து யாருக்கு தெரியாத நேரத்துல 2 மணிக்கு வந்து கோயில் உடைச்சாங்க. அது உண்மையிலே ரொம்ப நம்ம வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. சோ இது வந்து நிலைமை வந்து அடுத்தடுத்து வர்ற காலங்கள்ல மற்ற ஆலயங்களுக்கு ஏற்படக்கூடாது. அதனால இந்த அரசாங்கம் வந்து இப்படி செஞ்சதுக்கு நாங்க உண்மையிலே அரச மக்கள் வந்து கண்டிக்கிறோம். வணக்கம் வணக்கம் பூபாலன். இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆலயம் வந்து எப்படி பாதுகாக்கப்பட்டது? இந்த நிலம் வந்து ஒரு தனியார் நிலத்தில் உள்ள நிலம், ஓகேங்களா? இது எல்லாம் ஆய்வு பண்ணியாச்சு. நிலத்துல வந்து இந்த அலுவலகத்துல வந்து எல்லாம் ஆய்வு பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி தான் இந்த நிலத்தை வந்து நம்ம வந்து ஒரு தனியார் நிலத்துல இருக்கிறதுனால நம்ம கொண்டுட்டு போயிட்டு இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்து நம்ம வந்து ஒரு இதை தாக்கல் பண்ணோம். தாக்கல் பண்ணி அப்ப நம்ம வந்து ஒரு தேதியை வந்து காத்து கொண்டிருந்தோம். அந்த தேதியில தான் வந்து அந்த கேஸ வந்து ஃபைல் பண்ண போறோம். ஆனா அதுக்கு அது அந்த தாக்கல் பண்றதுக்கு அந்த காலகட்டத்துல இந்த நகராமை கழகம், இந்த அலசா நகராமை கழகமும் மாநில அரசாங்கம், அதாவது மாநில அரசாங்கம் வந்து பாச அரசாங்கம், மந்திரி புசாருக்கு தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்காது. ஆனா எதனால வந்து இந்த 2 மணி விடியற காலில வந்து இதை உடைக்க வேண்டிய சூழ்நிலை? இந்த கோயில் வந்து இருக்கிற இடம் யாருக்காவது இடையூறு இருக்கா, இல்ல இந்த இடத்துல வந்து கட்டுமான பணிகள் இந்த இடத்துல தொடங்குறதுக்கு இருக்கா? எதுவுமே இல்லைங்கள. அப்படி இல்லாத ஒரு காலகட்டத்தில் எதுக்கு இந்த கோயிலை உடைக்கணும்? அப்ப இந்த பாச அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து எல்லா சமயத்தையும் வந்து காக்குது அப்படின்றாங்க. இதுதானா? இதுதான் இந்த அரசாங்கத்தோட நிலையா? எடுத்த 6 வாரம் தான் அந்த பாச அரசாங்கம், அவங்களுக்கு கண்ணுல தென்பட்டது இந்த கோயில் தானா? வேற எதுவுமே தென்படலையா? இதுக்குதான் இந்த அரசாங்கமா? ஒரு இந்திய ஆட்சிக்குழு உறுப்பினர்ல வந்து ஒரு மிளாக்கர்ல இந்திய பிரிவுல போட்டிருக்காங்க, அவனுக்கு என்ன தெரியும் இந்திரிகளை பத்தி? இன்னைக்கு செக்கு அஸ்மானு, செக்கு அஸ்மானுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து ஓட்டு போட்டு இன்னைக்கு கட்சி தாவி இன்னைக்கு பாச அரசாங்கத்துல வந்து உட்காந்துகிட்டு இருக்கான். செக்கு அஸ்மானுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்திய பிரிவு கொடுத்திருக்காங்க, அவனுக்கு என்ன தெரியும் இந்திரிகளை பத்தி? இன்னைக்கு வந்து அஸ்மின் கூட வந்து எல்லாம் கூத்து குமாரம் அடிச்சிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு பணம் எங்க இருந்து போதுங்க? இன்னைக்கு நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிற நம்ம குடுக்கற வந்த அந்த காசுலதான் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து மாநில அரசாங்கமும் இன்னைக்கு தேசிய அரசாங்கம் இன்னைக்கு வந்து இதுக்கு ஒரு பதில் சொல்லிதான் ஆகணும். இதுக்கு ஏன் இந்த ஆலயத்தை உடைக்கப்பட்டது? இதுக்கு எங்களுக்கு தேவை. வணக்கம். நான் வந்து முத கேள்வி வந்து புகாவாஹாஸ், இந்தியரோட புகாவாஹாஸ்க்கு இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? ஏதாவது பிளான் பண்ணி தமிழனுக்கு காப்பாத்தணும்னு என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? அது வந்து அவங்க வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லணும். என்னன்னா அவங்க செஞ்சாங்க, என்ன முடிவு எடுத்தாங்க, எம்பி கிட்ட பேசி எப்படி அந்த உடைக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க, அதெல்லாம் வந்து அவங்க பதில் சொல்லணும். ரெண்டாவது வந்து எஸ்கோ பிற்பாடுவான் இந்தியா, இவன் ஒரு மலாய்க்காரன், தமிழ் சாமியை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? தமிழ் சாமியை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால செகு அஸ்மான் மூல காரணம், இந்த கோயில உடைக்கப்பட்டதுக்கு மூல காரணம் செகு அஸ்மான் தான். நான் வந்து இது வந்து உறுதியா சொல்றேன், அவ்வொரு அஸ்மானும்
இதுக்கு பதில் கொடுக்கணும், எம்பியும் இதுக்கு பதில் கொடுக்கணும், இல்லாட்டி